أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சூரத்துல் மாயிதாவிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அடிக்கடி செவியுற்ற நிறைய பயான்களில் கேள்விப்பட்ட அல் யௌமா கமல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீத்து லக்கும் அல் இஸ்லாம் மதீனா என்ற வசனம். இந்த வசனம் அருளப்பட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே, அதுவும் அரஃபாவுடைய நாளிலே இந்த வசனம் இறங்கப்பட்டது. இந்த வசனத்தினுடைய பொருள், இன்றைய நாள் உங்களுடைய தீனை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய நிஅமத்தை நான் சம்பூர்ணமாக்கிவிட்டேன், உங்களுடைய தீனான இஸ்லாத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹு ஜல்லஷானோ தால அருளப்பட்ட இந்த வசனம் குர்ஆனிலேயே சஹாபிகளுக்கு மாத்திரமல்ல முஸ்லிம்களுக்கே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வசனம். தீனிலே தீனை அல்லாஹ் மிகவும் கமாலாக்கி விட்டாங்க. இதற்கு மேல தீன்ல புதுசாக ஒன்று, இது பழைய சித்தாந்தத்தில் உள்ளது, இந்த காலத்துக்கு ஒத்து வராது என்று புதுசாக சேர்ப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை. அல்லது இது இந்த காலத்துக்கு ஒத்து வராது என்று எடுப்பதற்கும் ஒன்றும் இல்லை, புதிதாக நுழைப்பதற்கும் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் அக்மல்து என்று சொல்லலாம், மிகவும் பரிபூர்ணமாக்கிவிட்டேன் என்னுடைய நியமத்தை. இவ்வளவு ஒரு இஸ்லாம் அவ்வளவு ஒரு தூய்மையான மார்க்கம், அதே சமயம் சந்தோஷமான இந்த வசனம், அதே சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிவு நெருங்குகின்றது என்ற இஷாரா இந்த வசனத்திலே இருக்கின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சில சஹாபிகளுக்கு அது விளங்கிவிட்டது, கவலைப்படுகின்றார்கள். ஏனென்றால் தீனினுடைய வேலை முடிஞ்சிடுச்சு, என்னுடைய அருள் பரிபூர்ணம் ஆகிவிட்டதில்லாம், இனிமே புதுசா நம்ம வரப்போறதில்லை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நோக்கம் நிறைவேற்றி விட்டது என்றால் ரசூலுல்லாஹிக்கு இனி வேலை இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரிவு நெருங்கி விட்டது என்பதை இந்த வசனம் குறிக்கின்றது. மிகவும் சந்தோஷமான வசனம், மிகவும் கவலையான வசனமாகவும் இது இருக்கின்றது. பிற்காலத்திலே உமர் அலி அல்லாஹு தாலாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு யூதர் உங்களுடைய குர்ஆன்ல அல்யோமா அக்மல்துலக்கும் தீனக்கும் என்ற வசனம் இருக்குத, இந்த மாதிரி ஒரு வசனம் எங்க வேதத்தில் இருந்தா அதை நாங்கள் பிறநாளாக கொண்டாடியிருப்போம் என்று அந்த யூதன் சொன்னவுடன் உமர் அலி அல்லாஹு தாலான்னு சொன்னாங்க, இந்த வசனம் அருளப்பட்ட நாளும் எனக்கு தெரியும், அந்த நாள் அரஃபாவுடைய நாள், அதுவும் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமையே எங்களுக்கு பெருநாள் தான், அரஃபா அன்று ஹாஜிகளுக்கு பெருநாள், எனவே அது எங்களுக்கு பெருநாளாக தான் இருக்கு என்று வாயடைக்க வைத்தார்கள் என்று சொல்வார். ஹாஜிகளுக்கு, ஹாஜி அல்லாதவர்களுக்குத்தான் மறுநாள் பெருநாள், ஹாஜிகளுக்கு அரஃபா தான் பெருநாள், எனவே பெருநாள் அன்று தான் அது அருளப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். அதுவும் அல்லாமல் நேற்று சொன்னதினுடைய ஒரு தொடர் என்ன, உங்களில் உறவை முறித்தவர்கள் யாரும் இருக்கிறான்னா ஒருத்தர் இல்லை, ஒரே ஒரு ஆள் எழுந்து போய் அதையும் சமரசம் செய்து போயிட்டார். அப்போ உறவை முறிக்காத நிலையில்தான் தீன் பரிபூர்ணமானது என்ற வசனம் இருளப்பட்டது என்ற கோணத்தையும் பார்க்கின்றோம். இப்ப நாம் இங்கு சிந்திக்க இருப்பது, இஸ்லாத்தில் அவ்வளவு நாம் இஸ்லாத்தில் இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு மகனாக முஸ்லிமாக நாம் பிறந்தது இருக்கிறதே ஒரு மிகவும் பெரும் அருள் பெரும் பாக்கியம். அவ்வளவு பெரிய ஒரு
பரிபூரணமான மார்க்கத்தை அல்லாஹு தஆலா நம்மை அதில் பிறக்க வைத்திருக்கின்றான். வரட்டு சித்தாந்தங்கள் இஸ்லாத்தில் இல்லை. யூதர்கள் யகூதி ஒவ்வொரு மதமும் கிறிஸ்தவ மதம் அதனுடைய பெயரை அடிப்படையாக வைத்துக் கொண்டு உருவாக்கியருடைய பெயரை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவ மதம் என்று போட்டிக்கப்படுகின்றது. யூதர்கள் யகூதா யாக்கூப் அலி இஸ்லாத்தினுடைய மூத்த மகன் யூசுப் அலி இஸ்லாத்தினுடைய மூத்த சகோதரர் பேர் யகூதா, அந்த பெயரை வச்சுதான் யகூதி மதம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் அல்லாஹ் உருவாக்கின மதத்தை அல்லாஹ்வுடைய மதம் என்று பெயர் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரப்பினார்கள். எனவே முஹம்மதுடைய மதம் என்று பெயர் இல்லை. உலகம் முழுக்க இந்த மார்க்கத்துக்கு பெயர் இஸ்லாம். இஸ்லாம் என்று நீங்கள் டிக்ஷனரியில் போய் பார்த்தால் சரண்டர், சாந்தி சமாதானம் என்று நாம் வெளிப்படையாக நாம் அர்த்தம் சொன்னாலும் சரண்டர், அல்லாஹுக்காக வேண்டி சரண் அடைகிறது தான் அந்த இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்போ போலி சித்தாந்தங்கள் கிடையாது. யூத மதத்தில் சனிக்கிழமைக்கு அன்னைக்கு போய் நீங்கள் போய் இஸ்ரேலில் போய் பாருங்கள், அறிவின் உச்சத்தை தொட்டிருக்கோன்னு சொல்கிறான், சனிக்கிழமைக்கு லிஃப்டில் போக மாட்டான். ஊரே வந்து என்னமோ 144 போட்ட மாதிரி கிடக்கும். சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ ஞாயிற்றுக்கிழமை கொண்டான்னா சனிக்கிழமை இவன் ஒன்றும் இயங்காது. அதனால தான் சனி ஞாயிறு லீவுங்கிறத இந்த இலுமினாட்டிகள் உலகம் முழுக்க அதை பரப்பி சனியையும் ஞாயிறையும் என்ன செஞ்சுருக்காங்க, லீவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ சபத்து அந்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை வாசிகளை பற்றி சொல்கிறான் அல்லவா, அவர்கள் மீன் பிடிக்க சென்றதை அல்லாஹு தஆலா அவர்களை குரங்காக மாற்றியது, பன்றிகளாக மாற்றியது. எனவே அந்த சனிக்கிழமையை இப்பவும் வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான், எதையும் ஏற்க மாட்டான். அந்த அளவு அறிவை தொட்டவர்கள் கூட இன்றும் கூட அந்த சித்தாந்தத்தில் தான் இருக்கிறாங்க, மடத்தனத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் மாற்று மதத்தை பற்றி நாம் குறை சொல்லவில்லை, நம்முடைய மதத்தினுடைய புனிதத்தை விளக்குவதற்காக நாம் மேற்கோள் காட்டுகின்றோம். உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கம் நம்ம நாட்டில் இருந்தது. கணவர் இறந்தவுடன் கட்டாயமாக மனைவியை அந்த நெருப்பு குண்டத்திலே தள்ளி அவளையும் கணவனோடு சேர்த்து உயிரோடு எரித்து சாம்பலாக்கக்கூடிய கொடுமை, வேற எந்த இஸ்லாம் அதை, இஸ்லாம் எவ்வளவு புனிதமான மதம் பாருங்க. இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளில் கூட பாருங்க, உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு ஒது தண்ணி ஒல் செய்ய தண்ணி இல்லையா, சவரில் தொட்டுக்கிட்டு ஒல் செய்யுங்க. உங்களுக்கு நின்று தொழ முடியவில்லையா, உட்கார்ந்து தொழுங்க. உட்கார்ந்து தொழ முடியலையா, படுத்துக்கொண்டு தொழுவுங்கள். படுத்துக்கொண்டு கூட தொழ, கண் ஜாடையால் கூட தொழலாம். அப்போ அவ்வளவு, ஏனென்றால் நீங்கள் அமல் செய்கிறத வச்சு அல்லாஹ்வுக்கு நிறைய போகிறதில்லை. அவன் கட்டளைக்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்களா என்று தான் அல்லாஹ் பார்க்கிறான். பிள்ளையார் பால் குடிச்சதுன்னு சொல்லுவாங்க, பிள்ளையார் தெய்வம், தெய்வம் வந்து மற்றவர்களுக்கு உணவு வணங்கணும், அவரே பாலை குடிச்சா அப்போ மற்றவர்கள் என்ன செய்யறது. அப்போ கடவுள் வந்து மற்றவர்களுக்கு ரிசுக்கு தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இஸ்லாம் வந்து எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறது என்பதற்கு இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரில் அவ்வளவு விளக்கம் எழுதுறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிசுத்தமான மனைவிமார்கள் அவங்க என்ன செய்யறாங்க, பேர் சற்று நினைவுகாரல்ல, உபரியான தொழுகையை அதிகமாக தொழுவதற்காக வேண்டி ரெண்டு தூணுக்கு மத்தியில் கயத்தை கட்டிக்கிடுவாங்க, விடிய விடிய நின்று தொழுகிறதுக்காக வேண்டி. தளர்வு ஏற்பட்டால் அந்த கயிறில் என்ன செஞ்சிடும், அது தாங்கிக்கிடும், கீழே விழாம தாங்கிக்கிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தாங்க, இது என்ன கயறுன்னு கேட்குறாங்க. இல்லை அந்த மாதிரி விடிய விடிய தொழுகிறதுக்காக வேண்டி சடைஞ்சு போயிட்டோம்னா அந்த கயிறு வந்து என்ன கீழே விழாமல் தாங்கிடும், அந்த கயத்தை அவரு. எப்போ உனக்கு தூக்கம் வந்துடுச்சோ அப்போ தூங்கிரு. அப்போ சடவு ஏற்படக்கூடிய அளவுக்கு பார்த்து அதுக்காக வேண்டி ஃபர்லான தொழுகைக்கு அல்ல, ஃபர்லானதை கட்டாயமாக நாம் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அப்ப
அப்ப மார்க்கம் எதுலையுமே நிர்பந்திக்கல. ஹஜ்ஜினுடைய விஷயத்துல குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்க தலைமுடி உதறக்கூடாது, தலைய சீவக்கூடாதுங்கிறதெல்லாம் இருக்குது இல்ல. இப்ப தலையில அவருக்கு அரிப்பு ஏற்பட்டு தலையில வந்து என்ன செய்யுது, தலை நோவு ஏற்படுது, வங்கு போன்ற பிரச்சனையினால. இது பண்ணா அப்ப ஒன்னா என்ன செஞ்சுக்க, நீ மொட்டையை அடிச்சுக்க, அதுக்கு குற்றப்பரிகாரம் செஞ்சுக்கலாம். எதுலையுமே வணக்க வழிபாடுகள்ல இப்படித்தான் செய்து ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நிர்பந்தம் ஏற்பட்டால் எல்லாவற்றுக்குமே அதற்கு மாற்று பரிகாரத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருகின்றான். அவ்வளவு எளிமையான மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது. அதுதான், வேற ஒன்றும் புதுசாக போகவும் முடியாது, அதிலிருந்து எடுக்கவும் முடியாது. அதுதான் யோமா கமல் திலக்கும் தீனக்கும் மாத்துமம் துலேக்கும் நேமதி வரலீத்துலக்கும் அல் இஸ்லாம் தீனா. இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டான். இப்படி இன்னும் எத்தனையோ விஷயங்களை உலக முஸ்லீம்கள்ல பாருங்க. கிறிஸ்தவர்கள்ல ஞாயிற்றுக்கிழமைக்கு அவன் வந்து கோயிலில் போய் தான் வணக்கம் செலுத்தி ஆகணும். நம்மளுக்கு நிர்பந்தம் ஏற்பட்டால் நம்ம வீட்டில் தொழுவலாம். கடுமையான மழை, வெளியிலே வர முடியல. வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு கடும் மழையாக இருக்கிறது, நீங்கள் வீட்டில் தொழலாம், மார்க்க அனுமதிக்குது. இதையெல்லாம் ஏன் ஒப்புக்கு காட்டுகின்றேன் என்றால், ஜும்மா பள்ளியில் தான் தொழுதாத்தான் ஜும்மாவாகும். ஆனாலும் கூட நிர்பந்தம் ஏற்பட்டால் மார்க்கம் அதுக்கு விதிவிலக்கு அளிக்கின்றது. அப்ப உலகம் உள்ளளவும் வரைக்கும் இஸ்லாத்தில் எந்த ஒரு கருத்தையும் வாபஸும் பெற முடியாது, புதுசாக திணிக்கவும் முடியாத அளவிற்கு அல்லாஹு தாலா அந்த இறை மறையை அல்லாஹ் ஏற்படுத்தி, இஸ்லாத்தை ஏற்படுத்தி அதனுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் நுட்பமாக அல்லாஹு தாலா அதுல கரை கண்டி வச்சிருக்கிறார். எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய விஞ்ஞான கருத்துக்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு குர்ஆனிலே குர்ஆனும் விஞ்ஞானும் என்ற தலைப்பில் ஒரு நாளைக்கு நாம் என்ன செய்வோம், அதை பற்றி பேசுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த ரமலானை சலாமத்தாக்கி வைத்து, நம்மில் ரமலானையும் சலாமத்தாக்கி வைப்பானாக, நம்முடைய அமல்களை ஒப்புக்கொள்ள வைப்பானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.